ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஸ் ஆஃப் லைஃப். வண்ணங்கள் ஆயிரம். இந்த வீடியோவில் நம்ம பேபிஸை 2 to 3 days அந்த மாதிரி ட்ரிப்ஸ்க்கு கூப்பிட்டு போனால் அதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறத சொல்லியிருக்கேன். இது வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் தங்கினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3 sets ஆஃப் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. 3 sets ஆஃப் ட்ரெஸ்ஸுமே ஃபுல் பேண்ட்டோட, நல்லா திக்கான பேண்ட்டோட ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸை எடுத்துக்கோங்க. பேபி கார்லாக இருந்தாலும் சரி, பேபி பாயாக இருந்தாலும் சரி, அப்புறம் ஜெர்கின் எடுத்துக்கோங்க, ஓவர் கோட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் ஹேண்டியாக ஒரு பேக் வச்சுக்கோங்க. அந்த பேக்கில் வந்து 2 to 3 diapers வச்சுக்கோங்க. இது வந்து 1 day நீங்கள் வெளில போகிறப்ப எடுத்துக்கிறதுக்கு, அப்படி இல்லை ஏதாவது என்ட்ரன்ஸ்குள்ளே நீங்கள் போனாலுமே நீங்கள் இந்த பேக்கை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஃபீடிங் பாட்டிலும், அதுக்கப்புறம் வெட் வைப்ஸ் மறக்காமல் வச்சுக்கோங்க. வெட் வைப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து போகிற இடத்துல தண்ணி கிடைக்குமா என்னென்னு தெரியாது, நம்ம டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பேபிக்கு தேவையான சிரப்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, தைலம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, நாசல் ஸ்ப்ரே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மூக்கு கண்டிப்பாக அடைக்கும், அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பெரியவங்களுக்கு ஃபீவர் டேப்லெட், ஹெட்டேக் டேப்லெட், அதுக்கப்புறம் ஸ்டொமக் பெயின் டேப்லெட் இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெளில போகிற இடத்துல சாப்பிடுவோம், அது நமக்கு சேராமல் இருக்கும், தண்ணி சேராமல் இருக்கும் அதனால். அப்புறம் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்து, இது வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கம்மியாக தான் ரேட்டு வந்துச்சு. அது வந்து லீவு இல்லாத டைமில் கம்மியாக வந்துச்சு, லீவு இருக்க டைமில் கொஞ்சம் அதிகமாக வரும், அவ்வளோதான். நாங்கள் வந்து 2 types ரூம் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து ஃபேமிலி ரூம், ஃபேமிலியோட ரூம் டூரை வந்து இப்போ பாருங்கள். உள்ளே வந்ததுமே ஒரு வராண்டா இருந்துச்சு, அதில் சோஃபாஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க, அப்புறம் ஒரு ஃபோன் வச்சுருந்தாங்க. நம்ம ஏதாவது வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இந்த ரூம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 5 members, அதாவது 4 adults ஒரு கிட் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ரூம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வுட் ஹவுஸ் மாதிரி ஃபினிஷிங்லாம் இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. ஃபுட்லாம் ஆனால் நாங்கள் வெளியே தான் எடுத்துக்கிட்டோம், அதனாலவே இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. பாருங்கள், எல்லா ரூமுமே பால்கனி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வந்து காலையில் வந்துச்சு, நீங்கள் வேணும்னா சொன்னீங்கன்னா அப்பயும் உங்களுக்கு போடுவாங்க. ரெஸ்ட் ரூம் கூட சூப்பராக க்ளீனாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, சர்வீஸும் செம்மையாக இருந்துச்சு, நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து மார்னிங் வியூ. இந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரூம் டூர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம் கண்டிப்பாக. இந்த வீடியோ பேபிஸ் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் புரியும். இதெல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் 100% இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா குழந்தையை வச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்ஸும் இருக்கும். அதை வந்து போக போக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.